நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் உறவின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கணவன் மனைவியின் நாக்குகள் ஒன்றோடு ஒன்று சிக்கிக் கொண்டதால் வேறு வழி இல்லாமல் மனைவியின் நாக்கை அறுத்தெறிந்துள்ளார் கணவர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மன்சூரி தசீம் தம்பதிகள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் அக்டோபர் 9ஆம் தேதியன்று இருவரும் தனிமையில் இருந்தபோது உடல் உறவிலும் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஒருவருக்கொருவர் முத்தங்களை பரிமாறிக்கொண்டனர். இருவரும் மாறி மாறி முத்தமலையில் நனைவதோடு வாயை வாயும் வைத்து முத்தம் கொடுக்கும்போது இருவரது நாக்குகளும் பின்னி கொண்டதாக கூறப்படுகிறது. எவ்வளவு முயற்சித்தும் இரண்டு நாக்குகளும் பெரியவே இல்லையாம். எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த கணவன் கடுப்பாகி மனைவியை அப்படியே அடுப்பறைக்கு அழைத்து சென்றார். அங்கு காய்கறி வெட்டுவதற்காக இருந்த கத்தியை எடுத்து மனைவியின் நாக்கை ஒரே வெட்டாக வெட்டிவிட்டார் கணவர். இதன் பிறகு நாக்கு வெட்டுப்பட்டு விட்டது. ஆனால் தஸ்லிமா நாக்கை இழந்த வழியில் துடிக்க ஆரம்பித்தார். மனைவியின் வாயில் இருந்து வரும் இரத்தத்தை பார்த்து பயந்து போன கணவர் கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு ஓடிவிட்டார். அப்போது அங்கு வந்த மன்சூரியின் சகோதரர் தஸ்லிமை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மன்சூரை கைது செய்துள்ளனர். தஸீம் மன்சாரிக்கு 3வது மனைவி ஆவார். மன்சாரியின் முதல் மனைவி எரித்து கொன்றதாகவும் 2வது மனைவி இவர் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓடிப்போய் விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போது 3வது மனைவி நாக்கை இழந்து பேச முடியாமலும் தவித்து வருகிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.